ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கி பயணிச்சிக்கிட்டு இருந்த ஸ்கூல் மாணவர்களை சேஸ் பண்ணி அவங்கள வந்து பஸ்ஸை சேஸ் பண்ணி அது உள்ளாரேந்து மாணவர்களை எடுத்து தாக்கி பிஜேபி பிரமுகர் நடிகை ரஞ்சனா நாச்சியார் அவங்க வந்து தாக்கின அந்த ஒரு காட்சிகளை நீங்கள் எல்லாருமே காணொலியில் பார்த்துருப்பீங்க சமீபத்தில், இல்லைங்களா? ஆக்சுவலி அவங்க செஞ்ச அந்த எண்ட் ரிசல்ட்டு வேணால் கொஞ்சம் ஹார்ஷாக ரூடாக இருந்திருக்கலாம், பட் அவங்களுடைய நோக்கம், அந்த பிரின்சிபல், அந்த பேக்ரவுண்டு ரூட் காஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப உன்னதமானது, ஒரு நல்ல காஸ். இப்போது பஸ்ஸில் இந்த மாதிரி ஃபுட்போர்டில் பிரயாணம் பண்ணுறது, பஸ்ஸு மேலே ஏறி நிற்கிறது, பின்னால் ஏறி நிற்கிறது, ஓடுற பஸ்லேருந்து கீழே குதிக்கிறது, ஓடுற பஸ்ஸில் ஏறுறது, இந்த மாதிரியான விபரீத விளையாட்டுக்களில் மாணவர்கள் ஈடுபடுறதுனால உண்டாகிற உயிர் சேதம், உயிரிழப்புகள் வந்து ஏகப்பட்டது. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, நியூஸில் டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் மாணவர்கள் ஒன்றும் வந்து சாதாரணமாக அப்படியே வந்து ஒன்று நடக்குது அதோடு முடிஞ்சிடுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் மாதிரி இல்லை, டெய்லி நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் தான் இருக்குது. அதனால் ரஞ்சனா நாச்சியார் அந்த நடிகை பிஜேபி பிரமுகர் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பிரின்சிபல் நல்ல விஷயம், ஆனால் அதை போய் அவங்களை அடித்து இழுத்து வசைபாடும் சொற்களால், ரூட் வேர்ட்ஸ்னால இது பண்ணது, தாக்குனது, அது கண்டிக்கத்தக்கது ஆக்சுவலாக. பட் அவங்களுடைய நோக்கம் மிக 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 முக்கியமானது, உன்னதமானது, மாணவர்கள் நலன் கருதி உயிர் சேதம், தேவையில்லாத உயிர் சேதம் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற அந்த பொது நலன் கருதி, சமூக அக்கறை, அந்த காரணம் இருக்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை, இல்லைங்களா? பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான உதவியை நம்ம எதிர்பார்க்குறோம். சி, இப்போ தீபாவளி இன்னைக்கு இல்லைங்களா, இல்லை இது மாதிரியான ஃபெஸ்டிவல், எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், அந்த ஃபெஸ்டிவல் அப்போது ஏற்படுகின்ற ஏகப்பட்ட க்ரௌடு, ஒரு சிட்டிஸ்லேருந்து வெளியூர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வர்றப்போ நிறைய பஸ்ஸுகள் விடுறாங்க கவர்மெண்ட், இல்லைங்களா? மொதல் நாள் அவ்வளோ கூட்டம் இருக்கும், அதை தாக்குப்பிடிக்கிறது, அவ்வளோ பஸ், அவ்வளோ ட்ரெயின்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக மிகுதியாக்குறாங்க பொதுமக்களின் நலன் கருதி, அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக, அவங்களுடைய உபயோகத்துக்காக, ப்ளஸ் டெய்லி டிஃபிகல்ட்டிஸ், அந்த மக்களினுடைய அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக. நான் என்ன, என்னுடைய நோக்கம், என்னுடைய இந்த காணொலியினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, டெய்லி ஸ்கூல் காலேஜ் டைம், காலையில் சாயங்காலம் தெரியுது, அந்த டயத்தில் மிக அதிகமான நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ், அதிகமான பேருந்துகள், அதிகமான மினி பஸ்ஸுகள், அதிகமான மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பொது டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய எண்ணிக்கை அதிகரித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டம், க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுதான் காரணம், க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனா யாருமே கூட்டமே இல்லாமல் படியிலையும் மேலேயும் தூங்குறதில்ல, கூட்டமும் இருக்குது, இவங்களுடைய அஜாக்கிரதையும் காரணம். ஆச்சு, உள்ளார போகிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் படியில் தூங்குறாங்க, படியில் ஏறுறாங்க. கூட்டமே இல்லைன்னா அந்த மாதிரி தூங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சிடலாம், இல்லைங்களா? யாரும் அந்த மாதிரி செய்யவும் மாட்டாங்க, செஞ்சால் பொதுமக்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயமும் இருக்கும். அப்போ அதிகமான பஸ் பேருந்துகள் மற்றும் பொது டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய, பஸ்களினுடைய, இன்னும் பிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸுடைய எண்ணிக்கை அதிகரித்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு நம்ம முடிவு கட்டலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம், பல உயிர்களை நம்ம பாதுகாக்கலாம். இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர், இது ஒரு ப்ரீஎம்டிவான ஒரு முக்கியமான கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு மெஷர். பள்ளி காலையில் அந்த பீக் டைம் இருக்கு இல்லைங்களா, பள்ளி கல்லூரி ஸ்டார்டிங், அதேமாதிரி பள்ளி கல்லூரி எண்டு இந்த வீக் டேஸில், அப்போது நிறைய நிறைய அதிகமான பேருந்துகள், எண்ணிக்கையில் அதிகமான பேருந்துகள் அப்போ மட்டும் இயக்கலாம். அப்போ இயக்கிறதுனால கூட்டம் கம்மியாகும், கூட்டம் கம்மியானதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகிய வீடியோவில் நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.